நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லிஃப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர குழப்பமா இருக்கும். ஐயோ லிஃப்ட்ல போனதே இல்லையே, இந்த சுவிட்ச் தான் அமுத்துறது அப்படின்னு. அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எப்பவுமே லிஃப்ட்ல இந்த மாதிரி ரெண்டு சுவிட்ச் இருக்கும். இந்த மேல அம்புக்குறி போட்டுருந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே போகணும், அதாவது இது அமுத்துனா மேலே போயிடுவோம். அதே மாதிரி கீழே அம்புக்குறி போட்டுருந்துச்சு அப்படின்னா இது அமுத்துனா நம்ம கீழே வந்துடுவோம். ஆனால் ஒரு சில பேர் எப்படி கன்ஃபியூஸ் ஆகிறாங்க அப்படின்னா, லிஃப்ட் வந்து தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கு அப்ப அது கீழே வர சொல்லாமோ, இல்லை லிஃப்ட் வந்து B1ல இருக்கு அப்ப மேலே வர சொல்லாமோ அப்படின்னு லிஃப்ட்டை பார்த்து யோசிக்கிறாங்க. நான் லிஃப்ட்டை பார்த்து யோசிக்காம நம்ம எங்க போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி இந்த சுவிட்ச் அமுத்தணும் அப்படின்னா கரெக்டாக ஆப்ரேட் பண்ணிடலாம். சரி வாங்க உள்ள போய் எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்றத சொல்றேன். இப்போ நம்ம லிஃப்ட்டுக்குள்ள வந்துட்டோம். லிஃப்ட்டுக்குள்ள வந்ததும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காமிக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணுமா, செகண்ட் ஃப்ளோர் போகணுமா, தேர்ட் ஃப்ளோர் போகணுமா, நம்ம சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஃப்ளோருக்கு போயிடும். அதே மாதிரி கீழே இந்த ரெண்டு பட்டன்ஸ் இருக்கு, இது எதுக்காக இருக்கு அப்படின்னா, இந்த பட்டன் வந்துட்டு யாராவது ஸ்டாப் பண்ணுங்க ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணா போதும், இப்படி ஓப்பன் ஆயிரும். இதை இதை ப்ரெஸ் பண்ணா அது வந்து க்ளோஸ் ஆயிரும். நார்மலா லிஃப்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே ஆட்டோமேட்டிக்காவே க்ளோஸ் ஆயிரும். ஆனா க்ளோஸ் பண்ணும் அப்படின்னா நீங்க இதை ப்ரெஸ் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணும் அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணுங்க.